வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 7 மணி அளவிலே உங்களை சந்திக்கிறோம். சுற்றத்தார் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். எது சுற்றம்? விருப்பு அறா சுற்றம். நம்ம மேலே விருப்பு குறையாத சுற்றம் இயையின் இருந்தால் அறுப்பு அறா, அதாவது குறைவில்லாத ஆக்கம் பலவும் தரும். நம்ம மேலே பிரியமும் விருப்பமும் குறையாத சுற்றம் சுற்றி வருகிற மனிதர்கள் நமக்கு கிடைத்தால் அது அறுப்பு அறா, குறைவில்லாத ஆக்கம் செல்வம் உயர்வு பலவும் தரும், நிறைய தரும். அப்போது நமக்கு அப்போ விருப்பு அறா சுற்றம் நமக்கு வேணும். ஏயின் கிடைச்சா அதுவாக கிடைக்காது. கூட்டம் தானாய் சேரும், கும்பல் சேர்ந்து கலையும். கூட்டம் வேறு கும்பல் வேறு. நமக்கு கூட்டம் சேரணும், கூட்டம் சேர்த்தணும். இப்போ நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் விழாக்களுக்கு கூட்டத்தை சேர்த்துக்கிறார்கள், உணவும் பணமும் கொடுத்து கூட்டம் சேர்த்துக்கிறார்கள். அதில் ஒரு உள்ளார்ந்த அக்கறை இருக்குமா? இருக்காது. நம்ம 4 பேர் மேலே ஒரு நிபந்தனை இல்லாத நிர்பந்தம் இல்லாத ஓர் அன்பும் பிரியமும் காட்டுனா அவங்க நம்ம மேலே பிரியம் காட்டுவாங்க. இங்கே எல்லாமே வியாபாரம் தான், அதில் ஒன்றும் தப்பில்லை. வியாபாரம் நியாய தர்மப்படி நடக்க வேண்டும். அம்மா அப்பா பையனை பொண்ணை வளர்க்குறாங்க, காசு பணம்னு பார்க்காம செலவு பண்ணுறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க, வேலை தேடி கொடுக்குறாங்க, அல்லது வேலையை பசங்களோ பொண்ணுகளோ தேடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கடமை என்ன? பையனோட பொண்ணோட கடமை எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அதை ஓரளவுக்காவது திருப்பி கொடுத்துட்டு தானே கல்யாணம் பண்ணணும். அது பையனோட கடமை, பொண்ணோட கடமை. ஒருவேளை அப்பா அம்மா ரொம்ப செல்வந்தராக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கறது, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுறது, நல்ல பேரம்பேத்திகளை கொடுக்கறது, அது அவங்களோட கடமை. அப்போ இவங்க ஒன்றை செஞ்சால் அவங்க ஒன்றை செய்யணும். அதுதான் ஃபேர் பிஸ்னஸ், நியாயமான வியாபாரம், நியாயமான வணிகம் தான் வாழ்க்கை. அதை வள்ளுவர் நுட்பமாக சொல்கிறார். விருப்பரா சுற்றம், உங்கள் மேலே பிரியம் குறையாத சுற்றம், நண்பர்கள் இரத்த சம்பந்தமோ இல்லையோ உறவினர்கள் வேணும்னா நீங்கள் அவங்க மேலே விருப்பு அறாமல் இருக்கணும். ஒரு விடுதியிலே பரிசாரகர்கள் இருக்கிறார்கள். பரிசாரகர்கள்னால் யார்? பந்தி பரிமாறுகிறவர்கள், அதாவது உணவு கொண்டு வந்து தருகிறவர்கள். அவங்க கிட்ட கூட பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சார்னு தான் கூப்பிடுவாங்க. சில பேர் விரல் சொடுக்கி கூப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? பரிசாரகர்களுக்கே கோபம் வந்துடும். உள்ளே போய் நம்ம தோசை சொல்லியிருந்தோம்னா ஒரு கருகின தோசையை போடுப்பா அப்படிம்பாரு கோபத்தில். பின்ன என்ன பண்ணுறது? அப்புறம் தோசை வரும், அதுவும் நம்ம முகம் மாதிரியே இருக்கும் கருகி போய். அப்புறம் சாப்பிட்ட பிறகு நம்ம முகமும் கருகி போயிடும், வாயும் கருகி போயிடும். தேவையா? உணவு விடுதியில் இருக்கிற பரிசாரகர்களை மரியாதையாக கூப்பிடலாமே, சார்னு கூப்பிடுங்களேன். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் படுகிற பாடு பொதுவாக மக்கள்கிட்ட சிரமமாக தான் இருக்கு. அல்லது கடைநிலை ஊழியர்கள் நம்மை படுத்துகிற பாடு அதுவும் சிரமமாக தான் இருக்கு. ஏன்? ரெண்டு பேருமே பரஸ்பரம் மதித்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிஞ்சவங்க, நீங்க பேசுகிற மனிதர் தெரிஞ்சவங்களா மாறணும், தெரிஞ்சவங்க நண்பரா மாறணும், நண்பர் சுற்றமா மாறணும். சுற்றமா மாறுறதுன்னா என்ன? விருப்பு அறா சுற்றம் இயையின் கிடைத்தால் கிடைக்க வைக்கணும். எப்படி கிடைக்க வைக்கிறது? அப்படி கிடைச்சிட்டா என்ன நன்மைன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆக்கம் பலவும் தரும், அது பல வகையான செல்வத்தை நமக்கு தரும். எப்படி? நம்ம பழகிற விதம் தானே. நமக்கு சுற்றத்தார் வேணுங்க. நமக்குள்ளேயே பல பேர் பார்க்குறோம். பல பேர் கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, தேநீர் கொடுப்பாங்க. அதனால் பிரயோஜனம் இருக்குது இல்லைன்னா யோசிக்கவே மாட்டாங்க, ஆனால் பிரயோஜனம் வரும். அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். யாரையும் மதித்து பேசுவாங்க. இப்போது காவல்காரர்கள், ஒரு பெரிய பெரிய வீட்டினுடைய காவல்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள்கிட்ட பல பேர் வந்து ஒரு மாதிரி அலட்சியமாக தான் பேசுவாங்க. அந்த வீடு எங்கே இருக்குது, இந்த வீடு எங்கே இருக்குது, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். அப்படியெல்லாம் பேசாமல் இருந்தால் நமக்கு விருப்பு அறா சுற்றம் கிடைக்கும்.
ஆமாம், பேச்சு இனிமையாக இருந்தால், பழகிற விதம் மரியாதையாக இருந்தால் நமக்கு விருப்பு அறா சுற்றம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நன்மைகள் அதிகமாகும். ஏன், சுற்றம்ங்கிறது ஒரு பெரிய சக்தி, மக்கள் சக்தி, அது அதிகமாக அதிகமாக தான் நமக்கு உயர்வு வருகிறது. மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன சக்தி, மக்கள் சக்தி தான், கூடுகிற கூட்டம் தான். கூட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, கும்பல் என்பது வேண்டுமானால் அழிவு சக்தியாக இருக்கும், கூட்டம் என்பது ஆக்கசக்தி. என்னங்க கல்யாணத்தில் கூட்டமே இல்லைங்க? ஆமாங்க, அவர் நாலு கல்யாணத்துக்கு போனால் தானே அவர் கல்யாணத்துக்கு வருவாங்க, அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வருவாங்க. எனவேதான் விருப்பரா சுற்றம் ஏயின் கிடைத்தால், ஏயின் கிடைத்தால், ஏயின்ங்கிறது வார்த்தை கிடைச்சதுன்னா எப்படி கிடைக்குங்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேசுவது கூட தகுதி பார்த்து, தரம் பார்த்து, தராதரம் பார்த்து தான் பேசுகிறோம். சண்டையில் கூட என்ன கேட்டுக்கிறாங்க, என்ன பண்ணிட முடியும் உன்னால், நீ என்ன பண்ணிடுவ, அப்போ ஏதாவது பண்ண முடிஞ்சாதான் நியாயத்தை நியாயம்னு ஒத்துக்குவோமா? அப்போ ஏதாவது பண்ண முடிஞ்சிட்டு அநியாயம் நியாயம்னு நினச்சிக்குவோம். அப்போ ஏதாவது பண்ண முடியலன்னா நியாயம் கூட அநியாயம் ஆகிடுமா? தவறில்லையா இது? எனவே தான் விருப்பரா சுற்றம் நமக்கு வேண்டுமென்றால், நமக்கு அது ஆக்கம் பலவையும் தர வேண்டுமென்றால், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இனிமையானதாக, குறிப்பாக ஏழை எளியவரிடம், நம்மை விட தகுதி குறைந்தவரிடம், படிப்பு குறைந்தவரிடம், சம்பளம் குறைந்தவரிடம், செல்வாக்கு குறைந்தவரிடம் பேச்சு இனிமையானதாகவும் மரியாதையானதாகவும் இருக்க வேண்டும். இல்லாமல் போச்சுன்னா வம்பா போயிடும். நேயர்களே, விருப்பரா சுற்றம் இயையின் கிடைத்தால், அறுப்பு அறா, அறுப்புனா குறைவில்லாத, ஆக்கம் பலவும் தரும். எனவே இன்னைக்கு நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு ஒரு அவசரம், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா 10 பேர் வந்து நிற்பாங்களா? வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு நிற்பாங்க, அது வேற, அது நூற்றுக்கணக்கில் நிற்பாங்க. வந்து உதவி செய்வதற்கு நிற்பார்களா, இருக்கிறார்களா எண்ணி பாருங்கள். இல்லையா, நீங்கள் அந்த 10 பேரை உருவாக்கிக்கணும். இருக்காங்களா? 10-ஐ 100 ஆக்குங்கள். 10-ஐ 100 ஆக்க முடியலையா, 20வது ஆக்குங்க. 20-ஐ 30 ஆக்குங்கள். பெரிய மக்கள் சக்தி உள்ளவங்க தான் பெரும் பெரும் நடிகர்கள், பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள், பெரும் பெரும் எழுத்தாளர்கள். எனவே விருப்பரா சுற்றம் நமக்கு வேண்டும், அதை இன்னைக்கு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா 10 பேராவது வந்து நிற்கணும், அன்புக்காக, நீங்கள் பழகிற பழக்கத்துக்காக. அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லவங்க, உயர்ந்தவங்க, சந்தோஷம். நாளை மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.